என்னது விஜய் சார் அவர கட்சியில நடிச்சதுல எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. இப்ப அதெல்லாம் சினிமா பண்ணிட்டு இருக்கேன்னா இப்ப சுசீந்திரன் கூட நடிச்சதுல எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. இப்ப அடுத்த படமும் பேசிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா கண்டிப்பா. போட்டிருக்காங்க போடுங்க. ஆமா பீப் சவுண்ட் போட்டு அசிங்கம் பேசலையே. இப்போ உங்களை ஒருத்த வந்து அசிங்கமா பேசுனா இப்போ ஏன்டா அவ்வளோ வீடியோ வச்சிருக்கேனா, அந்த வீடியோ நான் போடலாம் எனக்கு அது எதுக்கு போட்டு நம்மளுக்கு என் குடும்ப மேட்ரு, அது குடும்ப கோயில் குடும்ப மேட்ரு, அதை போட்டு நான் அதை பெருசாக எடுக்கல. அது வந்து யாரோ ஒரு வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க, அது எடுத்த உடனே அவங்க போட்டிருக்காங்க, அது அவங்க வரதே முடியுங்க. இப்போ ஜிபி முத் ஏ அப்படி இல்லை, இப்போ என்ன பேசுனா தானே நீங்கள் எட்டி பாய்க்கிங்க, அதனால அதில் பீப் சொன்ன போடுங்க. அதெல்லாம் அசிங்கமாக ஒன்றும்லாம் பேசவே இல்லை. நான் வந்து ரட்டர் படித்து ஆபாசம் இது எதை படித்து வந்தவன் தான். ஆக நான் வந்து இதை சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து எதை என்ன போட்டாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு ஆண்ட முடிஞ்சது, எனக்கு ஆண்ட தோணை இருக்குது, போதுங்க. விஜய் சாரோட கட்சியில் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்ட, கூப்பிட்டா போக போகலாமான்னு கேட்குறேன். விஜய் சார் கட்சி தான் போகணும். என்ன இப்பமா வெள்ளைஞ்சலமா வரேன், நான் எப்பவுமே அதான் வரேன். இது வெள்ளையா பச்சை கலரு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது டாப் குக்கு வந்து நாங்க முதல்ல என்னமோ நினைச்சோம். அதுல வந்து ரொம்ப மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா குக்கித்துக்கோமாளி பண்ணதுக்கப்புறம் இதுல பண்ணதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு எனக்கு. அதனால பிரச்சனையானே நீங்க தான் பிரச்சனை சொல்லுவீங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அது வந்து டெண்டிங் பேசுவாங்க. இதெல்லாம் போட்டு நம்ம போட்டு அது போட்டு எதுக்கு பேசண
ஆக நம்மளும் பிரச்சனைலாம் பிரச்சனை யாரும் பிரச்சனை கிடையாது. அது வந்து அதுக்காகலாம் எனக்கு தெரியாது. எனக்கு நானும் விஜய் டிவியில் பண்ணியிருக்கேன். எனக்கு இங்கேயும் சன் டிவிக்கும் போவேன், விஜய் டிவிக்கும் போவேன், எல்லா சேனலுக்கும் போவேன். அதுக்காக எனக்கு இந்த சேனல்னு கிடையாது. எனக்கு நான் எல்லா விஜய் டிவியில் தான் நான் முதல் பிக் பாஸ் போனேன், இந்த குக்கித்து கொம்மாளி பண்ணேன், இப்போ டாப் கூட்டு கூட பண்ணிகிட்டு இருக்கேன். மீடியம் மிஸ் வந்து அவங்க பண்ண சில வந்து நாங்கள் அதில் போனது தவிர மற்ற சேனலுக்கு எங்களுக்கு எதுவும் கிடையாது. எனக்கு சேனல் எனக்கு மணிமேகலை பிடிக்கும். அது அவங்க சண்டைங்கிறது வந்து அது வந்து எதுக்காக போகிறோன்னு தெரியல, ஆனால் அது பிடிக்கும். மணிமேகலை பிடிக்கும், பிரியங்காவும் பிடிக்கும். எனக்கு எல்லாரும் நல்லா பேசியிருக்காங்க. எனக்கு ஜாலியாக இருக்கும். எனக்கு பிரியங்கா செவிச்சு கூட எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. எனக்கு நான் நிஜமா தெரியாது. எனக்கு எனக்கு நான் பார்க்கல. என்ன ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு எனக்கு அது எனக்கு தெரியல. எனக்கு நான் பிரியங்கா சொல்லி எனக்கு இப்போ நீங்கள் சொல்லி எனக்கே தெரியுது. எனக்கு நான் பார்க்கவே இல்லை. நான் பார்க்கல டிவியில். நான் சீரியல் பார்க்குறேன். படம் ஷூட்டிங்கில் இருந்தாலும் பார்க்குறேன். உங்கள் குரல் கேட்காமல் அது வந்து பிக் பாஸ் வந்து கமல் சார் விஜயில் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிக்கும். இப்போ விஜய் சேதுபதி இப்போ தான் உள்ளே வராங்க. அது இம்ம பார்த்தா தான் நம்ம நீங்கள் தான் சொல்லணும். அது எப்படி இருக்கு வாங்க நீங்கள் தான் சொல்லணும்னு தான் எனக்கு எங்களுக்கு தெரியாது. கமல் சார்லாம் ஈக்குவல் அவங்களாம் ஈக்குவல் பண்ண முடியுமாங்க? ஆமாண்ணே. என்னண்ணே அமோகமாக சாமான் கட்சி சூப்பராக இருக்கு. நீங்கள் தான் ஒரு உறுப்பினர் தெரியுமா தான். விஜய் வேற கட்சி ஆரம்பிச்சாரு. ஏற்கனவே வேண்டாம். எனக்கு படம் இப்போ தான் படத்தில் வரேன். எல்லாரும் ஒன்று தான் நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை. இப்போ லட்சம் அன்னைக்கு இன்னைக்கு வந்து என்னன்னா
படம் வந்து முன்னாடி சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன கெட்டப்பும் இருந்துச்சு, இப்போ வந்து லென்த்தாக கொடுக்காங்க படத்தில், ஃபுல் படத்துலையும் கொடுக்காங்க. அதனால் வந்து படம் யூடியூப்பில் மறக்க முடியாது, என்னை வாழ வச்சது யூடியூப் தானே, என்னை வாழ வச்சு யூடியூப் தான். சீமானன் கூட நான் எப்போ படம் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணன், புதுசு புதுசாக சொல்கிறாங்க எனக்கு தெரியல எனக்கு. சரிண்ணே, சந்தோஷம்ண்ணே.